உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியா வெற்றி கொள்ளப்படுகிறது. சாம் வெற்றி கொள்ளப்பட்டு அங்கே போகிறாங்க. வெற்றி கொள்ளப்பட்டு போன நேரத்தில் பிலால் ரழியல்லாஹு கேட்குறாங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட, நான் இங்கே இருந்துடவா, இங்கே இருந்துடவா. ஏன்னாட்டு சொன்னால் அபூபக்கர் ரழியல்லாஹு சொல்கிறாங்க, மஸ்ஜிதில் நீங்கள் என்ன செய்யணும் அதான் சொல்லணும், மஸ்ஜித் நபவியில் அதான் சொல்லணும் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு கேட்டுக்கிறாங்க. யார், பிலால் ரழியல்லாஹு கேட்டுக்கிறாங்க அபூபக்கர் ரழியல்லாஹு. அபூபக்கர் சொன்னாங்க, வலன் அதாவது பாத ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி அஹத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்கால நான் யாருக்கும் அதான் சொல்ல மாட்டேன்டான், நான் யாருக்கும் அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சிரியாவுக்கு வராங்க. சிரியாவுக்கு வந்த நேரத்தில் பிலால் ரவ நாங்கள் இங்கே இருந்துருவான்னு கேட்டாங்க, இருந்துங்கங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் உமர்லாம் வேண்டிக் கொண்டாங்க, ஒரு முறை அதான் சொல்லுவீங்களான்னு சொல்லி, ஒரு முறை அதான் சொல்வீர்களா என்று வேண்டிக் கொண்டார்கள். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு அதான் சொன்னார்கள். அந்த அறிவிப்பாளர் சொல்லுகிறார், மக்கள் அதற்கு அது போன்று அழுததை நான் கண்டதே கிடையாது. ஏன், ததக்கரு அஹத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய காலம் அவர்களுக்கு ஞாபகம் வந்தது, நபிகளாருடைய அந்த சூழல் அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. அன்றைக்கு அழுததை போன்று நான் மக்களை வேறு எந்த நாளிலும் அழுததை கண்டதில்லை. அப்படி என்றால் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கம், எவ்வளோ பெரிய ஒரு கவலை அந்த மக்களுடைய உள்ளத்தில் இருந்திருக்கும். அன்புள்ள சகோதரர்களை, இந்த கவலைக்கு என்ன கூலி உண்டு? இந்த கவலை ஈமானிய உணர்வாலும் அல்லாஹுடைய நெருக்கத்தாலும் ஏற்படக்கூடிய கவலை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.